ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி டின்னருக்கு எங்கள் வீட்டில் பூரி தான். என்ன பேர பசங்கள்லாம் பூரி கேட்டாங்க, அதனால் இன்றைக்கி பூரி. குட்டி குட்டியாக பூரி மா உருட்டி வச்சுட்டு, குட்டி குட்டியாக போட்டு வச்சுட்டு, கடாய் வச்சு ஒரு வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சா பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரியை போட்டுடலாம். பூரி புசு புசுன்னு குண்டு குண்டாக பொறிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. நம்ம மேலே வந்து குண்டு குண்டாக பூரி ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் சப்பையாக தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக எப்போயுமே பூரி அப்படி தான் வரும். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகலைன்னா குண்டாக வராது. நம்ம அப்படி மேலே எண்ணெயை தள்ளி விட்டு எடுக்கணும். அப்புறம் குண்டு புசு புசுன்னு வர ஆரம்பிச்சிடும். எப்போயுமே அப்படி தான் வரும். நம்ம வந்து பூரி அப்படியே இருக்கிறதுக்கு கொஞ்சம் சர்க்கரையும் ரவாவும் மிக்ஸ் பண்ணி பசஞ்சோம்னா நல்ல கலர் ப்ரௌனிஷாக வரும். அடுத்தது பூரி போட்டு எடுத்துட்டு நம்ம நைட் டின்னருக்கு எல்லோரும் நாங்கள் தக்காளி தொக்கு, இன்னும் வந்து அட்டுக்கால் பாயா ரெண்டும் இருக்குது. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ், நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ். எல்லாம் பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு டின்னருக்கு இன்றைக்கி பூரி தக்காளி குருமா. வாங்க சாப்பிட்லாம். பாய். எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் மெனு கொடுத்துட்றாங்க. நைட்டுக்கு தான் வேணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வேணும், டின்னருக்கு தான் வேணும், ஈவினிங்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம அதுபடி செய்ய வேண்டியதாக இருக்குது. மந்த்லி ஒரு 2 times பூரி செய்யலாம். ஆயில் வந்து பெரியவங்களாம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஒத்துக்காது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் குழந்தைங்களுக்காக தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரிங்க. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சது செஞ்சு கொடுத்து அசத்துங்க. குழந்தைங்களுக்கு செய்கிறத விட நமக்கு என்ன வேலை? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.